வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரே. கோவை வலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிரான்ச் நாங்க தொடங்கியிருக்கோம். 2023 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆர்வம் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவை நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ், வலிமை ஐஏஎஸ் அகாடமியில இருக்கு. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்கான ஒரு 6 மார்க் க்வெஸ்சன், சரிங்களா? ஒரு 6 மார்க் க்வெஸ்சன் டாப்பர்ஸ் ஆன்சர் எழுதியிருக்காங்க. அது எப்படி சார் எழுதணும், எப்படி எழுதணும், இன்னும் பெட்டரா இருக்கும் சார் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு என்ன சார் அந்த க்வெஸ்சன் அப்படின்னா, சப்டியூலோசெப்ஸ் நீல்கிரியன்சிஸ் என்றால் என்ன அப்படிங்கறத கேள்வி, சரிங்களா? அது என்ன சார், 2019 இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, 2021 அதுக்கான ஃபைனல் இது வருது. ஐயூசிஎன் அப்படிங்கிற அமைப்பு மூலமா நமக்கு வந்து அந்த ஆராய்ச்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ 2021 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸா வந்த விஷயம் தான் இது, சரிங்களா? இது என்ன சார் சப்டியூலோசெப்ஸ் நீல்கிரியன்சிஸ் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அரணை வகை, ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஸ்கிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, SKINK அப்படிங்கிற சொல்ற ஸ்கிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் மொத்த மெயின்லேண்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா, 3 வகையான அரணைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் சார் அப்படின்னா, அரணைகள் எப்பவுமே கொஞ்சம் ரகசியமானவை, சரிங்களா? கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகம் கொண்டவை. அதனால பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் அது சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், சரிங்களா? அதனால மொத்தமா இந்தியாவோட மெயின்லேண்ட்ல 3 வகை அரணைகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த சப்டியூலோசெப்ஸ் நீல்கிரியன்சிஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? அதனாலதான் அதோட முக்கியத்துவம் அதிகரிக்குது. இந்த கேள்வி குரூப் 2 கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது, சரிங்களா? அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம், வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க, சப்டியூலோசெப்ஸ் நீல்கிரியன்சிஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எங்க சார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுலயே பேர்லயே நீல்கிரியன்சிஸ் இருக்கீங்களா, அப்போ நீலகிரி மலைகள்ல, ஓகேங்களா? அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் அணைக்கட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்டியூலோசெப்ஸ் நீல்கிரியன்சிஸ் அப்படிங்கிற அரணை வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாம்பு மாதிரிதான் இருக்கும், சரிங்களா? சிறுசா ஒரு 10 சென்டிமீட்டர்ல 7-14 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தான் வளரும். அது வந்து பாத்தீங்கன்னா, கால் மட்டும் இல்ல அப்படின்னா பாம்புனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சிறுசா இருக்கும், ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கும், ஆனா விஷத்தன்மை அற்றது, சரிங்களா? இதோட ப்ராப்பர்டிஸ் எழுதும் போது நீங்க அதை எழுதலாம், ஓகேங்களா? நான் வெனமஸ் இல்லைன்னா விஷத்தன்மை அற்றது அப்படிங்கிறத குறிப்பிடுங்க, சரிங்களா? இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, 3வது அரணை வகை, ஓகேங்களா? இது வந்து இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட 3வது அரணை வகை, அதனால அந்த பாயிண்ட் முக்கியம். அதே சமயம் நீங்க எழுதும் போது இது வந்து அணைக்கட்டி மலையில கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே இடத்துல நீங்க நான் வெனமஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் இதை கூட சேர்த்தலாம், சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஆட் பண்ணிக்கீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, என்ன சார் முடிச்சிருக்காங்க, எப்படி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இவை கரையான்கள், சிறுவண்டுகள் மற்றும் சிறு சிலந்திகள் போன்ற பூச்சிகளை உண்ணுகின்றன. இது என்ன சார் சாப்பிடுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கரையான் சிறுவண்டுகள் கொண்டு எல்லாருமே என்னென்ன சாப்பிடுமோ அதே மாதிரிதான் இதுவும் வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவை ஒரு பாதிக்கப்படக்கூடிய இனமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஐயூசிஎன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், என்டேஞ்சர்ட் அந்த மாதிரி நிறைய வகைப்படுத்துறாங்க இல்லைங்களா, அதுல இதை வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? பாதிக்கப்படக்கூடிய இனம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் கவர் பண்ணணும். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இப்ப சைட்ல நீங்க இங்க பாக்ஸ் போட்டு கூட வேற ஏதாவது டேட்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க கவர் பண்ணலாம், சரிங்களா? இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 6 மார்க் அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு எழுதலாம். இதுவே ஒரு 12 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா, இதை தனியா கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, 2 க்வெஸ்சனா கேட்கலாம். இது கூட வேற ஏதாவது ஒரு பறவை வகையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வகையோ கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் நீங்க எழுதி பழகிக்கணும், சரிங்களா? இது வந்து விஷத்தன்மை அற்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயூசிஎல்ல வல்னரபிள், அதுக்கப்புறம் ஆணைக்கட்டி மலைகள்ல இருக்கு அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட் நீங்க கரெக்டா இடம் பொருத்தி கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு மார்க் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும், சரிங்களா? இவ்வளவு இந்த சிம்பிள் ஒரு 6 மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட உடுமலை பிரான்ச்சா கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.